Hi friends, welcome to Venus Kitchen. இன்னைக்கு மதர்ஸ் டே, ஸோ மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சோம். இன்றைக்கி வீட்டில் நான் வந்து ஃபிஷ்ஷை ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை மஞ்சத்தூளை வச்சு நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மேலே தடவுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை நான் வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி நான் வந்து மீனை வந்து டிப் பண்ணுறேன். அதாவது மீனில் வந்து அந்த மசாலாவை வந்து தடவுறேன். நல்லா எல்லா இடத்துக்கும் வர மாதிரி தடவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சுருவேன். இந்த 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த மசாலா வந்து அப்போ தான் மீனில் இறங்கும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எடுத்த 4 ஃபிஷ்ஷுக்குமே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடுறேன். டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும். கண்டிப்பாக நான் 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 20 மினிட்ஸ் கழித்து நான் வந்து தவாவை ஆன் பண்ணிவிட்டு, தவா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தவா சூடாயிடுச்சு, நான் இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். அப்படியே வந்து தவாவில் வந்து எண்ணெய் எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மீனை போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு, நான் வந்து மீனையும் சேர்த்துட்டேன். இப்போ நான் ஒரு 2 மீன் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். மீன் நல்லா இருக்குது. எதுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மசாலா வந்து நம்ம மீனில் தடவுற மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். வெந்துருச்சு, திருப்பிடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் செய்கிறது முடிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் அம்மா மதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ஸ் டு வேணுஸ் கிச்சன். ஹாப்பி மதர்ஸ் டே.